ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எத் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க பண்ண முடியும் கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கு ஒரே வீடியோவில் அஞ்சு வகையான தீபாவளி ஸ்பெஷல் பலகாரம் செய்து காட்டப்படும். வாங்க அதை பிடிச்ச வேண்டும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். தேங்காய் பால் முறுக்குக்கு வந்து நான் வீட்டில் அரிசி அரைக்காமல் கடையில் வாங்கின இடியப்பமாக வச்சு தான் செய்து காட்டப்படுறேன். டக்குன்னு நாங்கள் செஞ்சிடலாம். ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே இந்த முறுக்கை குயிக்காக செஞ்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடாகினது பிறகு 1/2 கப் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறேன். உளுத்தம் பருப்பு நல்லா பருப்படணும் மட்டும் இல்லை, கை பொறுக்கிற அளவு சூடு வந்தால் போதும். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கையை வச்சு பார்த்தோம்னா எங்களோட கையில் பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடு போதும். உளுந்து சூடாகினது பிறகு ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா நைஸாக அரைச்செடுப்பேன். அரைச்செடுத்துட்டு காட்டுறேன். இப்போ அரைச்செடுத்தாச்சு. 1 கப் வறுக்காத அரிசி மாவு எடுத்துருக்குறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற உளுத்த மாவை ஒரு அரிதட்டில் போட்டு அரைச்செடுப்போம். இதில் வர பெருப்பெருக்கையை வேறு இதுலேயும் ஜூஸ் பண்ணலாம். இதை வேறையாக எடுத்து வைப்போம். 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளெள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கருப்பு எள் ஆட் பண்ண விருப்பம்னா ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவு தூள் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லாயிருக்கா மிக்ஸ் பண்ணி வரைய அடுத்து வைப்பேன். 1/4 கப் தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன். 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை அரைச்செடுத்துட்டு வர்றேன். இப்போ தேங்காய் நல்லா அரைச்செடுத்துட்டேன். இப்போ நாங்கள் ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற மாவை வடிவாக கையாலையும் இருக்கா மிக்ஸ் பண்ணி விட வேண்டும். 1/4 கப் தேங்காயோட தலைப்பால் எடுத்துருக்கேன். இப்போ பாலை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் பிணைய வேண்டும். ஒரேடியாக ஊற்றி பிணையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணையுங்க. 1/4 கப் தேங்காயோட தலைப்பாலும் 1/2 கப் தேங்காயோட 2/2 பாலும் ஆட் பண்ணினான். எனக்கு மொத்தமாக 1 கப் தேங்காய் பால் பிடிச்சது. மாவோட பதம் வந்து ஆக இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, ஆக லூஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ எங்களுக்கு கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கணும், அதுதான் சரியான பதம். இப்போ மாவை நல்லா பிணைஞ்செடுத்துட்டேன். இப்போ கொஞ்சமாக கையில் எண்ணெய் இது செஞ்சு மாவுக்கு மேலே தடவி வைப்போம். என்ன மா காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெயை தடவிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வைப்போம். இப்படி மூன்று ஓட்டை போட்டு அச்சு தான் எடுத்துருக்குறேன். இப்போ நாங்கள் முறுக்குறலில் அந்த அச்சு ஆட் பண்ணிவிட்டு பிணைஞ்சி வச்சுருக்கிற மாவில் அப்படி கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்கிறேன். உருண்டை பிடிச்சிட்டு நாங்கள் முறுக்குறலில் இதை ஆட் பண்ண போகிறேன். முறுக்குறலில் வந்து மாவை நல்லா ஃபுல்லாக அடையக்கூடாது. இது மாதிரி 1/4 அவசரத்துக்கு தான் வைக்கணும். அப்போ தான் எங்களுக்கு புளியறதுக்கு சுகமாக இருக்கும். இப்படியே மீதம் இருக்கிற மாவையும் நான் உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன். இப்போ எல்லா மாவும் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு மூடியை போட்டு இதை மூடி வைப்போம். அடுப்பில் ஒரு ஃப்ரை பேனை வச்சு ஃப்ரை பேன் சூடாகினது பிறகு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் சூடான பின்பு ஒரு தட்டம் எடுத்துருக்குறேன். அந்த தட்டத்தில் முறுக்க புளிய வேணும். நான் புளிகிற மாதிரி புளிங்க. இப்போ இப்படி புளிஞ்சிட்டு கடைசியாக வார இதை நாங்கள் மாவோட வடிவாக ஜாயின் பண்ணி விடணும், இல்லாட்டிக்கு விரிஞ்சிடும். இப்படி மாவில் ஆப்பினது பிறகு இது போல் நான் 2-3 முறுக்கு அப்படி புளிஞ்செடுக்கிறேன். நாங்கள் கடைசியாக புளிஞ்சி இது முடிக்கிற இதை வந்து மாவோட அப்படி அமர்த்தி விடணும். அப்போ தான் முறுக்கு வந்து விரியாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டாண்டு பார்க்குறதுக்கு ஒரு துண்டு மாவை போட்டு பார்ப்போம். இப்போ நல்லா எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் புளிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை மெதுவாக எடுத்து போடுவோம். அவதானமாக போட வேண்டும். இதுபோல் மீதமுள்ளதையும் நான் எடுத்து போடுறேன். முறுக்கை போட்ட உடனே நாங்கள் கரண்டி போடக்கூடாது. அந்த சலசல படங்கி இப்படி முறுக்கு மேலே வந்து நிற்கும். அதுக்கு பிறகு முறுக்கை மெதுவாக திருப்பி விடுவோம். முறுக்கு வந்து நல்லா புரிஞ்சிட்டாண்டு பார்க்குறதுக்கு பபுள்ஸ் எதுவுமே, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், பபுள்ஸ் எதுவும் இல்லாமல் இது மாதிரி வந்ததுக்கு பிறகு முறுக்கு நல்லா புரிஞ்சிட்டு அர்த்தம்.
இப்போ நாங்கள் பேப்பட்டாவில் எடுத்து பேரியா வைப்போம். இதுபோல் மீதம் இருக்கிற மாவையும் நான் முறுக்கு சுட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள், இவ்வளோ கஷ்டம் இல்லாமல் கடையில் வாங்கின இடியப்பம் மாவுலேயே தேங்காய்பால் முறுக்கு செஞ்சிட்டேன். ஒரு 15-20 நிமிஷத்தில் நாங்கள் இந்த முறுக்கை சுட்டு முடிச்சிடலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறுக்குற கிறிஸ்பியை பாருங்கள், எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குண்டு. இதுபோல் நீங்களும் வரப்போகிற தீபாவளிக்கு செய்து பாருங்கள். அடுத்ததாக சுவையான பூந்தி லட்டு எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நிறைய டிப்ஸுகள் சொல்ல போகிறேன். அதை ஃபாலோ பண்ணி இந்த பூந்தி லட்டு செய்திங்கன்னா உங்களுக்கு ருசியாகவும் நல்ல சாஃப்டாகவும் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப் கடலை மாவை அரிதட்டில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன். சிறிதளவு பூட் கலர் ஆட் பண்ணுறேன், ஜெல்லோ கலர். உங்களை விருப்பமண்டா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்றா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. சிறிதளவு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் இதை கரைச்செடுக்கணும். ஒரேடியாக தண்ணியை விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு செஞ்சிங்கன்னா தான் நல்லா வடிவாக கரைபடும். மற்றது நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற கடலை மாவை விட வீட்டில் அரைச்சி செய்கிற கடலை மாவில் வந்து கலப்படம் எதுவும் இல்லாமல் இருக்கும், லட்டண்ட ருசியும் அதிகமாக இருக்கும். இப்போ நான் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணினது பிறகு காட்டுறேன். நாங்கள் கரைச்செடுக்கிற மாவோட பதம் வந்து இந்த மாதிரி இருக்கணும், கட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு சட்டி சூடானதுக்கு பிறகு தேவையான அளவு ஒயில் ஆட் பண்ணுறேன். ஒயில் சூடாயின பின்பு உங்கள்கிட்ட பூந்தி ஊற்றுற தட்டு இருந்தால் அதில் ஊற்றுங்க. நான் எப்பயுமே இப்படி கண்கரண்டியெலாம் செய்கிறேன்னா இப்போ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். கண்கரண்டி எடுத்து அதுக்கு மேலே நான் கரைச்சி வச்சுருக்கிற மாவை இது போல் ஆட் பண்ண வேண்டும். பாருங்கள், முத்து முத்தாக வரும். எல்லாத்தையும் நாங்கள் முத்து முத்தாக எடுக்கணுமண்டி இல்லை, அரைவாசி முத்து முத்தாகவும் மற்ற அரைவாசி பெருசாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் மிக்சியில் அதை அரைச்சி தான் எடுக்க போகிறோம். இப்போ அதால் பெருசாக வந்தாலும் பரவாயில்லை. பூந்தி லட்டுக்கு பூந்தி பொரிக்கும் போது பூந்தியை வந்து நாங்கள் கலகலண்டு ஒரு நாளுமே பொரிக்கக்கூடாது. அதே மாதிரி சொத சொதண்டும் பொரிக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் எடுத்துட வேண்டும். அப்போ தான் எங்களுக்கு பூந்தி லட்டு வந்து நல்ல சாஃப்டாக கிடைக்கும். பூந்தி லட்டு வந்து சரியான பதத்தில் பொரிஞ்சிட்டு இப்போ இதை நாங்கள் வெளியே எடுப்போம். நான் ஒரு பிளேட்டில் பேப்பர் டவல் போட்டு எடுத்துருக்கிறேன். ஏனெண்டா இதில் உள்ள எண்ணெயெல்லாம் அந்த பேப்பர் டவல் இழுத்தெடுக்கும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறேன். முதல் வெஜ் வந்து பொரிச்செடுத்துட்டேன். இதுபோல் மீதமுள்ள மாவுலையும் பொரிச்செடுக்க வேண்டும். 2 கப் கடலை மாவுக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த சுகர் எடுத்த கப்பால் தான் நான் கடலை மாவும் ஆட் பண்ணினேன். 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். சிறிதளவு ஏலக்காய் தூள், ஒரு கொஞ்சமாக உப்புத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுவோம். சீனி வந்து நல்லா கரைஞ்சி 1 கம்பி பதம் வந்தால் போதும். கையில் எடுத்து இது மாதிரி பார்த்தா 1 கம்பி பதம் வந்தால் போதும். அடுப்பில் ஒரு ஃப்ரை பேனை வச்சு ஃப்ரை பேன் சூடாயின பின்பு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் வந்து மெல்ட் ஆயினது பிறகு 75 கிராம் முந்திரி பருப்புகளை உடைச்செடுத்துருக்குறேன். சிறிதளவு உலர் திராட்சையும் ஆட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டு நல்லா பொரிய வேண்டும். இந்த நெய்யில் நல்லா வதங்கினதுக்கு பிறகு அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்ப்போம். பூந்தி லட்டுக்கு ஆட் பண்ணுற கஜு வந்து ப்ரௌனாக வறுக்கக்கூடாது, இது மாதிரி வெள்ளையாகவே வறுத்தெடுத்தால் போதும். இப்போ நல்லா வறுபட்டுட்டு பொரிச்சு வச்சுருக்கிற பூந்தியிலேருந்து பெருசு பெருசாக இருக்கிற எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை அரைச்செடுக்க போகிறேன். நறுவல் துருவலாக அரைச்செடுத்துட்டு காட்டுறேன். இந்த பதத்துக்கு அரைச்செடுக்க வேண்டும். இப்போ அரைச்செடுத்ததை முழுசாக இருக்கிற பூந்தியோடு ஆட் பண்ணி நன்றாக மிக்ஸ் பண்ணி விட வேண்டும். நெய்யில் பொரிச்சு வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை ஆட் பண்ணுறேன். சிறிதளவு ஏலக்காய் தூள், 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன்.
காய்ச்சி வச்சிருக்கிற சீனிப்பாக ஆட் பண்ணுறேன். சீனிப்பாக ஆட் பண்ணி நன்றாக மிக்ஸ் பண்ண வேண்டும். கரண்டியால் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு கையால் மிக்ஸ் பண்ணணும். கையால் மிக்ஸ் பண்ணினா தான் எல்லாம் எல்லாத்தோடையும் நல்லா சேரும். கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் மூடி வைப்போம். அப்போ அந்த பூந்தியில் அந்த சுகர் நல்லா ஊறி இருக்கும். இப்போ வந்து மறுபடியும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிட்டு எங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உருண்டையை பிடிச்சு கொள்ளுவோம். மிகவும் சுலபமாக செய்யலாம். சுவையான பூந்தி லட்டு வந்து ரெடி. இதுபோல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக கடையில் வாங்கின பச்சரிசி மாவை வச்சு ஒரு கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்வேன்னு பார்ப்போம். 2 கப் கடையில் வாங்கின வறுக்காத அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். வெள்ளை மாவு தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்புத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்புத்தூள் ஆட் பண்ணி கொள்ளுங்கள். 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள்ஸ்பூன் கருத்த எள் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக 3 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக இந்த பட்டர் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். மிக்ஸ் பண்ணினது பிறகு அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இனி நல்லா கொதித்த தண்ணியை இந்த மாவோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு அகப்பக்காம்பால் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா குயிக்காக மிக்ஸ் பண்ணிடலாம். 2 கப் மாவுக்கு 2 கப் சுடுதண்ணி சரியான அளவு. நீங்கள் எந்த கப்பால் அரிசி மாவை அளக்குறீங்களோ அதே அளவு கப்பால் நீங்கள் சுடுதண்ணி ஆட் பண்ணுங்கள். மாவு வந்து நல்லா பெர்ஃபெக்டாக வரும். மற்றது சப்போஸ் உங்களுக்கு பத்தலையேன்னா ஒரு கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ எல்லா மாவையும் நல்லா உண்டுபட மிக்ஸ் பண்ணி எடுப்போம். நான் செய்கிற முறுக்கோட அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இனி மாவை வந்து கையால் மிக்ஸ் பண்ணி விடுவோம். நான் ஆல்ரெடி தேங்காய் பால் முறுக்கும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பமெண்டா போய் செக் பண்ணுங்கள். இனி மாவை கையால் புரட்டிட்டு ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் அப்படி ஊற விடுவோம். இடியப்ப மாப்பதத்தில் தான் மா குழச்சிருக்க வேணும். இப்போ 10 நிமிஷம் ஊறினதுக்கு பிறகு நான் இந்த அச்சு போட்டு தான் முறுக்கு செய்ய போகிறேன். ஸ்டார் அச்சு. அடுப்பில் ஒரு ஃப்ரை பேனை வச்சுருக்கிறேன். ஃப்ரை பேன் வந்து சூடாயினதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் வந்து இனி நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் பேப்பர் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக 4 துண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் முறுக்கு குழச்சி வச்சுருக்கிற மாவை நல்லா ஒரு கையால் மிக்ஸ் பண்ணி விடுவோம். உரலுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவை எடுத்து உருட்டுறேன். உருட்டிட்டு இனி உரலில் ஆட் பண்ணிவிட்டு இனி முறுக்கை வந்து புளிய வேண்டியதுதான். முறுக்கு வந்து நாங்கள் பெருசாக சுற்றுறதும் சின்னதாக சுற்றுறதும் எங்களோட விருப்பம்தான். பெருசாக வேணுமெண்டா நிறைய சுற்று சுற்றணும். சின்னதாக வேணுமெண்டா 2-3 சுற்று சுற்றினா சின்ன முறுக்காக வரும். மற்றது மாவை நாங்கள் ஒவ்வொரு தரமும் எடுத்துட்டு மாவை மூடி வைக்கணும். இல்லைன்னா மேலே மா காஞ்சி போயிடும். மூடி வச்சால் தான் எங்களுக்கு மா மேலே காயாமல் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு முறுக்கு சுற்றிட்டேன். கடைசியாக வர்ற மாவை அந்த முறுக்கோடு நாங்கள் ஒட்டி விடணும். அப்போ தான் பிரியாமல் இருக்கும். எப்பயுமே முறுக்கோட ஸ்டார்ட்டையும் மற்றது லாஸ்ட்டாக முடிக்கிற துண்டையும் நாங்கள் ஜாயின் பண்ணி விடணும். இன்னும் ஒரு முறுக்கை சுற்றி காட்டுறேன். இந்த முறுக்கை வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். அரிசி மாவு இருந்தால் போதும். உளுந்து மாவோ கடலை மாவோ ஆட் பண்ண தேவையில்ல. ஆனால் நல்ல கிறிஸ்பியாகவும் ருசியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் முறுக்கை சுற்றினதுக்கு பிறகு அடுப்பில் வந்து எண்ணெய் காஞ்சிட்டு புளிஞ்சி வச்சுருக்கிற முறுக்கை மெதுவாக எண்ணெயில் ஆட் பண்ணுறேன். எண்ணெயில் ஆட் பண்ணும்போது அவதானமாக ஆட் பண்ணணும். இப்போ முறுக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். முறுக்கோட சலசலப்பெல்லாம் அடங்கி இப்போ நல்லா ஒரு சைட் பொரிஞ்சிட்டு இப்போ மற்ற பக்கம் திருப்பி விடுறேன். முறுக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துட்டு எண்ணெயில் உள்ள சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு இனி இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டு அடுத்ததாக கொஞ்சம் சின்ன எண்ணெய் சுற்றிருக்கேன். ஒரே இடத்துல 5 முறுக்கு போடுற மாதிரி. முதல் சுற்றின முறுக்கு வந்து 3 முறுக்கு தான் போட கிடைச்சது. இப்போ ஒரு சைட் வந்து முறுக்கு பொரிஞ்சது பிறகு வாங்க மற்ற பக்கம் திருப்பி விடுறேன். இது போல் எல்லா முறுக்கையுமே நான் உங்களுக்கு சுட்டுட்டு காட்டுறேன். இப்போ எல்லா முறுக்கும் சுட்டெடுத்தாச்சு பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய
அரிசி மாவு இருக்குது ரெடி. அடுத்ததாக ரவா லட்டு எப்படி செய்யலாமென்ட்டு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடான பின்பு 1.5 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் சூடான பின்பு 50 கிராம் கஜுவை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த கஜு வந்து பொன்னிறமாக வரும் வரையும் நெய்யில் பறிச்செடுக்க வேண்டும். இப்போ நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு வந்துட்டு இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டு முந்திரி வறுத்த அதே பாத்திரத்தில் 1 கப் ரவையை ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த நெய்யிலே ரவையை பொன்னிறமாக வரும் வரையும் வறுத்தெடுக்க வேண்டும். அடுப்பு மிதமான சூட்டில் வச்சு வரங்க, இல்லைன்னா கருகிடும். இந்த லட்டு வந்து 1 மாதம் சென்றாலும் கெட்டு போகாது. ஒரு இறுக்கமான மூடி உள்ள போத்தலில் போட்டு வச்சா 1 மாதம் வரையும் நாங்கள் பாவிக்கலாம். நாங்கள் லட்டு பிடிக்கிற பாத்திரங்கள்லாம் ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ வந்து ரவை நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்துட்டு நான் 1 கப் ரவைக்கு 1/2 கப் சுகர் ஆட் பண்ண வேண்டும். ஆனால் நான் 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக தான் ஆட் பண்ணுறேன். ஏனென்றால் சுகருக்கு பதிலாக நான் இன்னொரு சாமான் ஆட் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ என்ன சாமான் ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். சுகரையும் ரவையையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டும். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு கொண்டே மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சூட்டுக்கு வந்து சுகர் வந்து நல்லா கசிஞ்சு வரும். இப்போ சரியான பதத்துக்கு வந்துட்டு இப்படி கரண்டியால் எடுத்து நாங்கள் இப்படி போட்டோம்னா அப்படி கட்டியாக விழுற மாதிரி விழ வேண்டும். அப்போ சுகர் அதோட நல்லா சேர்ந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை பருப்பு ஆட் பண்ணுவோம். முந்திரிய பருப்பு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நன்றாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்படி கரண்டியால் எடுத்தால் இப்படி தான் விழுவணும். இப்போ இந்த கலவை ரெடி ஆகிட்டு இப்போ வேறொரு பாத்திரத்தில் இதை மாற்றி எடுப்போம். இப்போ இந்த லட்டுக்கு ருசியை கூட்டக்கூடிய கண்டன்ஸ் மில்க் தான் ஆட் பண்ணுறேன். 4 டேபிள்ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். 1 கப் ரவைக்கு 1/2 கப் சுகர் தான் அளவு. நான் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணுற வடிவாக தான் 1 கப் ரவைக்கு 1/2 கப்புக்கு குறைவாக சுகர் ஆட் பண்ணினான். நீங்கள் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணாட்டிக்கு நீங்கள் 1 கப் ரவைக்கு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுங்கள். மறுபடியும் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது சரியான சூடாக இருக்கும், சுட சுடத்தான் மிக்ஸ் பண்ண வேண்டும். அகப்பயின்ற அடிப்பக்கத்தில் இருக்குன்னா எல்லாம் எல்லாத்தோடையும் நல்லா சேரும். 1 கப் இப்படி மிக்ஸ் பண்ணின பிறகு நாங்கள் கையால் மிக்ஸ் பண்ணுவோம். கையால் மிக்ஸ் பண்ணினா தான் நல்லபடியாக எல்லாத்தோடையும் சேரும். நான் இன்றைக்கு உருண்டையாக பிடிக்கையில் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். இந்த ஸ்பூனில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு லட்டு மாவை இந்த ஸ்பூனில் அமர்த்த வேண்டும். நல்லா ஊண்டி ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உடையாமல் வரும். இப்படி அமர்த்தினது பிறகு கையில் சும்மா ஒரு தட்டு தட்டினோம்னு சொன்னால் வெளியால் இப்படி லட்டு வந்துடும். இது மாதிரி நான் எல்லா லட்டையும் செய்கிறேன். உங்களுக்கு வந்து உருண்டையாக பிடிக்க வேணும்டா நல்லா இறுக்கமாக பிடிச்செடுக்க வேண்டும். இப்போ எப்படி ஸ்பூனுக்கு சேருமோ அதே மாதிரி கையிலையும் எங்களோட பிளத்துக்கு ஊண்டி பிடிச்சா தான் அந்த லட்டு உடையாமல் வரும். இப்போ ஒரு உருண்டை பிடிக்கிறதையும் பிடிச்சி காட்டுறேன். இப்படி நல்லா பொத்தி பொத்தி பிடிக்க வேண்டும். ஈரம் படாமல் இருந்துச்சுன்னா இது 1 மாதம் வரையும் கட்டு போகாமல் இருக்கும். வெளியே நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதுபோல் நான் கரண்டியால் எல்லா லட்டையும் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கஜுக்கு பதிலாக நாங்கள் கச்சானம் ஆட் பண்ணலாம். கச்சான் ஆட் பண்ணால் 1 மாதம் வரையும் வச்சுருந்தா அந்த கஜு வந்து ஒரு இலகின தன்மை வந்துடும், ருசி இருக்காது. இப்போ 4 செல்லும் வரையும் வச்சுருக்கணும்னா நாங்கள் கஜு ஆட் பண்ணுறது தான் நல்லது. இப்போ உடனே முடிகிறதா இருந்தால் கச்சானம் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். சுவையான ரவா லட்டு ரெடி. அடுத்ததாக ஜூஸியான பட்டன் பாதுஷா அப்படி செய்யலாம்ன்ட்டு பார்க்கலாம் வாங்க. 1 கப் பச்சை கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக பேக்கிங் சோடா. ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் வந்து புளிக்காத தயிராக இருக்கணும். 1/4 கப் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நெய் ஆட் பண்ண விருப்பம்னா நெய் ஆட் பண்ணுங்கள். கடையில் வாங்குறேன்னு சொன்னால் அவங்க பட்டர் தான் ஆட் பண்ணுவேன். நான் அதே மாதிரி தான் செய்கிறேன். இப்போ வந்து இந்த பட்டரோட இந்த மா நல்லா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்.
மாவை வந்து நாங்கள் நல்லா அழுத்தி பிசையாமல் சாஃப்டாக தான் பிசைஞ்செடுக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்செடுத்ததுக்கு பிறகு இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை கையால் இப்படி தெளிச்சிட்டு இடியப்பமா பதத்துக்கு மாவை மிக்ஸ் பண்ணி எடுப்போம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நான் மிக்ஸ் பண்ணணும். ஒரு இடியாக ஊற்றிடக்கூடாது. தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இப்படி இருக்கும். அதுக்கு பிறகு நான் கையால், நான் இப்போ வீடியோவில் செய்கிற மாதிரி ரெண்டு கையாலையும் மாவை இப்படி விரித்து விரித்து விடுங்க. ஏன்னு சொன்னால் இதில் ஏர் வந்து போவாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி செய்கிறது. இப்படி செஞ்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினோம்டா டோ வந்து ரெடி ஆயிடும். இனி இந்த டோவை வந்து ஒரு அரை மணி தேனா அப்படியே மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டு அரை மணி காலத்துக்கு பிறகு காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், அரை மணி தேனம் ஆயிட்டு டோ வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். நான் கையை அமர்த்துற நேரமே உங்களுக்கு தெரியும் இந்த மாவோட சாஃப்ட் எப்படி இருக்குன்னு. இனி பாதுசாக்கு ஒரு சோறு சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு சட்டியில் முக்கால் கப் சோறு ஆட் பண்ணியிருக்கிறேன். அரை கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த சீனி நல்லா கரையும் பிறையும் காய்ச்செடுப்போம். ஒரு கப் கோதுமை மாவுக்கு முக்கால் கப் சோறு வந்து நல்லா தித்திப்பான இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு அதை விட இனிப்பு வேண்டாம், ஒன்றுக்கும் ஒன்று சுகர் ஆட் பண்ணலாம். அடுத்து பாதுசாக்கு மாவை நாங்கள் உருட்டி எடுப்போம். நான் பட்டன் பாதுசா செய்கிற வழிவாக சின்ன சின்ன உருண்டையாக எடுக்கிறேன். நீங்கள் பெருசாக செய்கிறதா இருந்தால் மாவு உருண்டையை கொஞ்சம் பெருசாக எடுங்க. இப்போ உருண்டை எடுத்து நல்லா கையில் வச்சு உருட்டினோம்டா, உள்ளங்கையில் வச்சு ரவுண்டாக வரும். அதுக்கு பிறகு ரெண்டு கையாலையும் இப்படி ப்ரெஸ் பண்ணினோம்டா இந்த ஷேப்பில் வரும். நடுவில் விரலை வச்சு சுற்றி விட்டோம்டா பாதுசா டோ வந்து ரெடி. இது மாதிரி நான் மீதம் இருக்கிற எல்லா மாவுலையும் செய்யிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சீனி வந்து நல்லா கரைஞ்சி வந்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். விருப்பமண்டா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. ஆட் பண்ணினா கொஞ்சம் கலராக வடிவாக இருக்கும். குங்குமப்பூ இல்லாட்டிக்கு ஃபுட் கலராக ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணினா இந்த பாதுசால நெய்யில் ஃப்ளேவரும் ஊறி இருக்கும். கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். ஆனால் கடையில் வந்து பட்டர் தான் ஆட் பண்ணிடணும் கூடுதலாக. சுகர் சிரப்பை கையில் எடுத்து இப்படி செய்து பார்த்தோம்னா சுகர் சிரப் வந்து ஒரு கம்பி பதம் அளவில் இருக்க வேணும். அதுக்கு பிறகு இந்த சுகர் சிரப் வந்து கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு தேசிக்காய் புளியை ஒரு ரெண்டு ட்ராப் மாதிரி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ சுகர் சிரப் ரெடி. அடுத்து அடுப்பில் ஒரு ஃப்ரை பேனை வச்சு ஃப்ரை பேன் சூடாக இருந்த பிறகு ஒயில் ஆட் பண்ணுறேன். ஒயில் வந்து சூடாகக்கூடாது. இப்போ நாங்கள் செய்து வச்சுருக்கிற பட்டன் பாதுசாவை ஆட் பண்ணுவோம். பாதுசா ஆட் பண்ணினது பிறகு சூட்டுக்கு ஒயில் சூடாகி பாதுசா மேலே ஒலிம்பி வரும். ஆக நாங்கள் கொதிச்சது பிறகு போட்டோம்னா பாதுசா கறியி போகும், உள்ளுக்கு வந்து வேகாது. எண்ணெய் வந்து அரைவாசி சூடாக இருக்கும்போது தான் நாங்கள் பாதுசாவை ஆட் பண்ணணும். பாதுசா வந்து ஆட்டோமேட்டிக்காக பொறிப்பட்டால் மேலே வந்துடும். இப்போ மேலே வந்தது பிறகு கரண்டியால் திருப்பி விடுவோம். இப்போ ரெண்டு சைட்டும் நல்லா பொறிப்பட்டு வந்துட்டு இனி நாங்கள் இதை எடுத்து காய்ச்சி வச்சுருக்கிற சீனி பாவில் வந்து ஆட் பண்ண வேண்டும். சீனி பாவில் ஆட் பண்ணுறதுக்கு முதல் நல்லா இருக்கா சீனி பாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் ஆட் பண்ணணும். பாதுசாவை வந்து நல்லா சீனி பாவில் திருப்பி விட்டு திருப்பி விட்டு மிக்ஸ் பண்ணுவோம். சீனி பாவை கூடுதலாக செய்து அப்படியே போடலாம். நான் வந்து குறைவாக செய்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடுறால சீனி பாவும் வேஸ்ட் ஆகாது, இது சரியாக அளவாக வரும். அடுத்த வெஜ் பாதுசா போடுறதுக்கு அடுப்பு ஓ பண்ணிவிட்டு எண்ணெய் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் போட வேண்டும். அடுத்த வெஜ் பாதுசா ரெடி ஆகினோட முதல் தடம் சோறு சிரப்பில் போட்ட பாதுசாவை எடுத்துட்டு மற்றதையும் போட்டு எடுக்க வேண்டியது தான். வேக்கிற சுவையில் சுவையான ஜூஸியான பாதுசா வந்து ரெடி. ஒரே வீடியோவில் ஈஸியாக செய்யக்கூடிய அஞ்சு வகையான தீபாவளி பலகாரங்களை செய்து காட்டியிருக்கிறேன். இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருந்தேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிகள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.